தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழுவினர் பழனியில் கள ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை மனுக்கள் குழுவினர் இன்று வருகை தந்தனர். அப்போது மலைக்கோவிலில் பக்தர்களுக்கான நடைபாதையில் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பணிகள் மேற்கொள்வது குறித்து கள ஆய்வு செய்தனர். பழனிக்கோவிலுக்கு சென்ற வெளியூரை சேர்ந்த பக்தர் ஒருவர் சட்டப்பேரவை மனுக்கள் குழுவினருக்கு அனுப்பிய மனுவினை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் சட்டப்பேரவை மனுக்கள் குழுவினர் இன்று கள ஆய்வு செய்தனர். அந்த மனுவில் பழனி மலைக்கோவிலின் அடிவார பகுதியில் பக்தர்கள் செல்லும் நடைபாதையில் கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பக்தர்களுக்கு தேவையான பொது சுகாதார வசதிகள் மோசமாக உள்ளதாகவும் இதனை சரிசெய்து பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை மனுக்கள் குழுவினர் இன்று பழனி மலைக்கோவில் நடைபாதை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற மனுக்கள் குழுவின் தலைவரும் அரசு தலைமை கொறடாவுமான கோவி செடியின் தலைமையில் மனுக்கள் குழு உறுப்பினர்களான கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பாபு, சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசன், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி ஆகியோர் உடன் இருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தின தகவலை பாருங்கள்.